இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி உருவாக யார் காரணம்? கிபி 1191 ஆண்டில் ஹசரத் ஃபாசா முயினுதீன் சிஷ்தி அவர்கள் இந்தியாவில் நுழைந்து அஜ்மீர் நகருக்குள் வந்தார்கள். அவர்களுடைய வரவை விரும்பாத அரசர் பிருத்திவிராஜர் ஹசரத் ஃபாசா முயினுதீன் சிஷ்தி அவர்களுக்கும் அவருடைய சீடர்களுக்கும் சொல்லொன்னாத இன்னல்களை விளைவித்தார். ஹசரத் அவர்களின் ஆன்மீக போர் இந்தியாவில் துவங்கிய போது அரசியல் போர் ஒன்றும் ஆரம்பமாகிறது. பிருத்திவியிடம் தோற்றுவிட்ட முகம்மது ஷிஹாபுதீன் கோரி ஒரு நாள் கனவொன்றை காண்கிறார். அதில் ஒரு இஸ்லாமிய பெரியார் தோன்றி மீண்டும் இந்தியாவின் மீது படையெடுக்குமாறு கட்டளையிடவே அவர் தரேயனில் மீண்டும் பிருத்திவிராஜரை சந்தித்து தோற்கடித்து டெல்லியை தலைநகராக கொண்ட இஸ்லாமிய ஆட்சியை முதன் முதலாக நிறுவினார். ஆஜ்மீரை வென்ற பிறகு ஹசரத் அவர்களை முகம்மது ஷிஹாபுதீன் கோரி சந்தித்த போது தம் கனவில் தோன்றியவர்கள் இவர்களே என உணர்ந்து ஹசரத் அவர்களிடம் பையத் பெற்றுக் கொண்டு சிஷ்தியா ஞான மார்க்கத்தில் சேர்ந்து விட்டார். முகம்மது ஷிஹாபுதீன் கோரியின் இரண்டாம் படையெடுப்புதான் இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி ஆரம்பமாவதற்கும் ஏறத்தாழ 800 ஆண்டுகாலம் இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி நிலைபெறுவதற்கும் காரணமாய் இருந்ததென வரலாற்றாசிரியர்கள் எழுதுகின்றனர். ஷிஹாபுதீன் கோரியின் வெற்றிக்கு யார் காரணமாக இருந்தது? ஹசரத் ஃபாசா முயினுதீன் சிஷ்தி அவர்கள்தான் இஸ்லாமிய ஆட்சி ஆரம்பமாக காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்று சிந்திக்கிற போது வியப்பில் ஆழ வேண்டியிருக்கிறது. அது மட்டுமா, இந்தியாவின் மெய்ஞான குழப்பநிலை மாறி ஏகத்துவ ஞானம் ஏற்படுவதற்கும் ஹசரத் ஃபாசா முயினுதீன் சிஷ்தி அவர்களே காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்கும் போதுதான் மஹபூபு சுபஹானி, மஷூக் ரஹ்மானி, முஹியுத்தீன் அப்துல்கார் ஜிலானி ஆண்டகை அவர்கள் ஹசரத் ஃபாசா முயினுதீன் சிஷ்தி ஆண்டகை அவர்களை குத்துபுல் ஹிந்த் என்னும் திருநாமம் கொண்டு அழைத்ததில் அர்த்தம் இருக்கிறது என எண்ண தோன்றுகிறது.